கடந்த வாரம் காமராஜர் மாவட்டத்தை பற்றி திருநெல்வேலி தொடர்கல்வி இயக்க பணியாளர் ஒருவர் பெருமையாக பேசியதையும், பெண்கள் ஒவ்வொரு நாளும் கிராமத்து பிரச்சனைகளை பற்றி பேசி அதற்கு அவர்களே தீர்வு கண்டு முன்னேறி கொண்டு வந்த விதத்தையும், சுற்றுப்புற சூழல் குடும்ப கட்டுப்பாடு பற்றி கிராமத்து பெண்களும் ஆண்களும் நடத்திய நாடகங்களையும் கண்டு கழித்ததோடு, கற்ற கல்வியை அவர்கள் எப்படி பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதையும் கண்டோம். இந்த வாரம் மீதியை காண்போமா? ஒரு பஸ் போய்கொண்டிருக்கிறது. டிரைவர் அதில் பயணம் செய்யும் சுமதியை கிண்டல் செய்கிறார். அவர் கிண்டல் செய்வதை அறிந்தும் யாரிடமும் சொல்ல முடியாத நிலையில் பெண் சுமதி மனம் குமுறுகிறாள். டிரைவர் கிண்டல் செய்வதை தடுத்து பேசி தன்னை அவள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? மக்களாகிய நீங்கள் சுமதியாக இருந்தால் என்ன பேசுவீர்கள்? சுமதி என்ன செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள். போய் சொல்ல வேண்டும். அடிச்சுட்டு வீட்டுல வந்து அம்மாட்ட வந்து, அம்மா நீங்க தானே தீ கிளாஸ் போச்சனையே, நான் படிச்ச அந்த நிலைமைக்கு வந்து சொல்லிருக்கு. வீட்டுல வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துல வந்து என்னோட கணவனால் கஷ்டப்படுத்தப்பட்டு மாமியார் எல்லாரும் விரட்டி விட்டாங்க. நான் வந்து இப்போ அம்மா வீட்டுக்குன்னு வந்து 11 வருஷம் ஆகுது. என்னோட குழந்தைங்களை வந்து 4 வயது 5 வயதில் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ அவங்களுக்கும் கூட 15-14 வயது ஆயிட்டு. எங்கள் வீட்டில் போட்ட நகையெல்லாம் அவங்க வாங்கி வச்சுட்டு வெறுமனே என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சா இந்த 14 வருஷத்துக்குள்ளே, அதாவது ரொம்ப நான் பட்ட கஷ்டங்கள், அதாவது மனக்கலக்கம் பயம் இதெல்லாம் சொல்லி மலது. நினச்ச உடனே எனக்கு அழுக வந்துடும். நானாகவும் உட்கார்ந்து நானாக அழுதுவேன், நானாக தேத்திக்குவேன். இப்படிமா இருக்கும்போது தான் அறிவுளியக்கோன்னு ஒன்று வரும்போது எனக்கு அதில் சேர்ந்த பிறகு என்னோடய மனக்கலக்கமும் பயமும் நீங்கி மனசில் ஒரு புது தெம்பே வந்துச்சுன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிறனும் இப்போ ஃபேமிலியோடன்னு கூட எத்தனையோ வட்டம் பிள்ளைங்களை போட்டு விழுந்துருவோம் அப்படின்னு இருந்தப்போ கூட இந்த அறிவுளியக்கம் வந்த பிறகு மனசுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடச்சதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் அங்கே உயிரோடு ஃபேமிலியோடு இருக்கோம் அப்படின்னா இந்த அறிவுளியக்கம் தான் காரணம். ஏன்னா இங்கே வந்து இங்கே வந்த பிறகு கூட இப்போ இங்கே எங்கள் மேடம் இருக்காங்க சிபிசி, அவங்க வந்து எங்களுக்கு அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் போடும்போது வருவாங்க. வரும்போது சொல்லுவாங்க அந்த மகளிர் அமைப்பு குறைதி இருக்கும் குழுவில் வந்து அவங்க ஒரு மெம்பர். அப்போது இந்த குழந்தைங்கள வச்சு சின்ன வயசில் வளர்த்து கஷ்டப்பட்டுனால் வளர்த்து ஆளாக்கிட்டேன். இப்போ பிள்ளைங்க பெரிய பிள்ளைய வர வர ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணவும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ மேடத்துக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க மூலமாக தான் நான் மகளிர் அமைப்பு இதுக்கே வந்தேன். அவங்களுடைய முயற்சினால் இன்றைக்கி எனக்கு இந்த 11 வருஷமாக 10 பைசா கூட கொடுக்காம இருந்தேன் மாப்பிள்ளைகிட்ட. எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகையை பூரா வாங்கி கொடுத்து என் பிள்ளைங்களுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு 40,000 வந்து ஒரு கிஷன் விகாஸில் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாரும் கதை கேட்டால் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதிய கதையை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் கொண்டு வந்திருக்க காகிதத்தில் ஒரு கதை இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருந்து ஒரு கதையை கண்டுபிடிக்கலாம் நம்ம. இப்போ முதல் வார்த்தையாக இதில் என்ன எழுதியிருக்கின்றத யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். திருடன். சரி, இந்த வார்த்தையிலேருந்து எப்படி கதையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். இப்போ இந்த திருடன்ற வார்த்தையிலேருந்து நம்ம ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி அடுத்த காகிதத்தில் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கின்றத சந்திரன் சொல்லுங்கள் பார்ப்போம். ராத்திரி. சரி, இந்த இந்த வார்த்தையிலிருந்து அப்படியே கதையை கண்டுபிடிங்க. திருட சென்றான். சரி, இப்போ அடுத்த பேப்பரில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், நான் கேட்குறவங்க மட்டும் சொன்னால் போதும். சண்முகவல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். உட்காந்தே சொல்லுங்கள். பங்களா. இதிலிருந்து அப்படியே ஒரு கதையை கண்டுபிடிங்க. முதலேருந்து சொல்லட்டா. ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவன் ஒரு அந்த ராத்திரி திருடச் சென்றான். பங்களான்றத சொல்லுங்க. இன்னொருத்த யாராவது அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க. தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.
இப்படி வார்த்தைகளை ஒன்று சேர்த்து கதைகளாக கூறி அவர்கள் படித்தால் மட்டும் போதாது, பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் நடத்துகின்றனர். சித்ரா இவள் குடிகாரனுக்கு வாழ்க்கை பட்டுவிட்டாள். தன் காதலையும் மறந்து இவனை கணவனாக கைப்பிடித்தாள். குடிகார கணவனுக்கோ இவளின் மேல் தேவையில்லாத சந்தேகம். நடு ரோட்டில் மனைவியை ஒழுக்கம் கெட்டவளே என்று அடித்து சித்திரவதை செய்கிறான். இந்த கொடுமைக்கு சித்ரா என்ன செய்ய வேண்டும்? அவள் என்ன பேச வேண்டும்? சித்ரா என்ன பேச வேண்டும்? நீங்களே சொல்லுங்கள். மகளிர் காவல் நிலையம் இருக்குது, மகளிர் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னுடைய தாய் வந்து ஒரு குடிகாரரை பார்த்து எனக்கு கணவரா நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. என்னுடைய காதலர் வந்து சங்கர், அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதன் மூலயமா அவருடைய காதலை நான் அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அறிவழி அக்கம் வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி தான், எனக்கு இப்போ கிடச்ச தாய் வீடு மாதிரி. அந்த அளவுக்கு எனக்கு நான் அங்கே போனால் மன நிம்மதி அடைகிறேன். கொஞ்ச நேரமாச்சும் போய் மக்களோட உட்காந்துருந்தோம்னா அவங்களோட கலந்து பேசுறதுல ரொம்ப திருப்தி கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறதுனால நாங்கள் இப்போ எதிர்த்து பேசுகிறோம். அதனால நிறைய கஷ்டப்படுத்தி கையெல்லாம் ஒடிச்சு ஆஸ்பத்திரியில் பெட்லலாம் இருந்தேன். அப்படி இருந்தாலும் நம்ம திரும்பவும் நம்ம அடிமைத்தனம் ஆகக்கூடாது. நம்மளை பார்த்து இன்னும் 10 பெண்கள் வந்து தைரியமாக வெளிவரணும் அப்படின்னு இப்போ எல்லா தடை, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன அடி வாங்கினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, கண்டிப்பாக நம்ம அறிவழியை விட்டு அறிவழியின மூலமாக மக்களுக்கு போய் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட வெளியேறி வந்திருக்கிறேன். என்ன போல் இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் பட்டு கஷ்டப்பட்டுருக்கிற பெண்கள் வந்து அது தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, கட்டின கணவனாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உரிமைக்கு, அதாவது நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய உரிமைக்கு அவங்க கொஞ்சமாவது சம்மதிக்கணும். ஆணும் பெண்ணும் சமந்தான், அவங்களும் நம்மளை மாதிரி, அவங்களுக்கும் சிந்தனை இருக்குது, பெண்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல எண்ணங்கள்லாம் இருக்குது. வெளியேறி போய் அவங்கள 4 பேருக்கு நல்லது செய்யட்டும், அதை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க புரியும்படியாக நம்ம துணிஞ்சு நிற்கணும். பெண்ணுக்கு வந்து அவ தெரிஞ்சிருக்கவே கூடாது, வெளி உலக வாழ்க்கைக்கும் அவளுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்மளை என்ன செஞ்சிருக்காங்கன்னா 4 சிவத்துக்குள்ள தான் பூட்டி வச்சிருக்காங்க. ஜாதி மத ஒற்றுமையில நம்ம அறிவுளியை கொண்டு போனாலும் அந்த படித்த இளைஞர்களே கூட நம்ம வந்து சில நேரங்கள் வந்து அந்த ஜாதி வெறி தூண்டி விட்டு. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம் எதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒருவர் வந்து அதை சொல்லணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். முதல் குழுவை சேர்ந்த லட்சுமி, எங்கள் கிராமம் ஜாதியினால் பிரிந்து கிடக்கிறது, இது மிகப்பெரிய துயரம். எங்கள் கிராமத்தில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. எங்கள் கிராமத்தில் மருத்துவ வசதி கிடையாது. எங்கள் கிராமத்தில் சரியான ரோடு வசதியும் போக்குவரத்து வசதியும் இல்லாத பெரிய குறை. மக்களின் துயரங்களை போக்குவதற்காக தொடர்ந்து கல்வி அறிவு கொடுப்பதற்கும் தொடர்ந்து மக்களுக்காக உழைப்பதற்கும் நீங்கள் தயாரா? நொண்டியண்ணன் கதை. ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் கடைசி அண்ணன் நொண்டி. 6 பேரும் முரடர்கள். நொண்டி மட்டும் சாது. நொண்டி பேச்சை யாரும் கேட்பதில்லை. நொண்டிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அண்ணன் தம்பி 7 பேருக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் செல்லமாக வளர்ந்து வந்தாள். அவள் அண்ணன்மார 6 பேருக்கும் வயக்காட்டுக்கு சோறு கொண்டு போவாள். 6 அண்ணன்மார்களுக்கும் நெல் சோறு கொண்டு போவாள். கடைசி நொண்டி அண்ணனுக்கு மட்டும் கேப்பை களி கொண்டு போவாள். அவனுக்கு நாளைக்கு பச்சை நெல் சோறும்
செத்த பிறகு என் கல்யாணத்துக்கு பூ கொடுத்த உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு. காமராஜர் மாவட்ட அறிவொளி இயக்கம் பல சாதனைகளை புரிந்து இந்தியாவுக்கு வழிகாட்டியாக விளங்குகிறத கண்கூடா பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, காமராஜர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுடைய கூட்டு தலைமையை பற்றியும் கூட்டு செயல்பாட்டை பற்றியும் குறிப்பிட வேண்டும். அவர்களுடைய தொண்டர்களது உறுதியான மனோபாவம், உழைப்பு, விடாமுயற்சி, அவர்களுடைய மகளிர் ஒருங்கிணைப்பாளர்களது தொண்டர்களது டெடிக்கேஷன் சொல்லுவாங்களே, அந்த டெடிக்கேஷன், இவைகளையெல்லாம் பாராட்டுவதற்கு வார்த்தையே கிடையாது. காமராஜர் மாவட்ட அறிவொளி இயக்கத்தின் சிறப்பு செயல்பாடாக சொல்லணும்னா, அவர்கள் நடத்துகின்ற பயிற்சி முகாம்கள் சரியான நேரத்தில் அவைகளை துவக்கி மிக கட்டுப்பாடுடனும் மிகுந்த உற்சாகத்துடனும் நடத்தப்படுகின்ற விதம் குறித்து நாங்கள் ரொம்பவும் பெருமைப்படுகிறோம். அதை காட்டிலும் குறிப்பாக சொல்லணும்னா, தொடர்ச்சியாக இடைவிடாது கற்போர்களை பற்றிய சிந்தனை அந்த மாவட்டத்து அறிவொளி இயக்கத்து தொண்டர்களுக்கு மட்டும் அல்ல, ஊழியர்களுக்கு மட்டும் அல்ல, அதை நடத்திட்டு வருகின்ற அத்தனை நபர்களுக்கு இருக்கிறத கண்கூடாக நாங்கள் பார்த்து பல சமயங்களில் பெருமைப்பட்டிருக்கிறோம். இந்த இயக்கம் பல சாதனைகளை புரிந்து வந்துட்டுருக்கிறது. இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதில் யாருக்கு சந்தேகமே கிடையாது. மற்ற மாவட்டங்களுக்கு இது வழிகாட்டியாக விளங்குவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை. ஆனந்தவுடன் ஒரு பத்திரிகை இருக்குமா, அந்த பத்திரிகையிலேருந்து நான் வந்திருக்கோம். எதுக்காகன்னு சொன்னால், இப்போது இந்த தொண்டர் உங்களுக்கு பல காலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லி கொடுத்ததில் 10க்கு 8 பேர் படித்தா இந்த ஊரில் இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் எல்லாருமே கல்வி கற்றுட்டதாக சொல்கிறாங்க. இந்த 10க்கு 8 பேருக்கு எழுத தெரியுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு டெஸ்ட், ஒரு சின்ன ஒரு பரீட்சை மாதிரி உங்களுக்கு வைக்கிறோம். ஒரு பேப்பர் கொடுத்துருவோம், ஒரு பேனா கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட கொடுத்த உடனே உங்கள் பேர் எழுதணும். எழுதிட்டு நானோ இல்லைனா தொண்டரோ ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை எங்கள் முன்னாடி நீங்கள் எழுதி காமிக்கணும். சரியா? இந்தாங்க, நீங்கள் எழுதுங்க, உங்கள் பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்கள் தொண்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த இதை எழுதணும் நீங்கள். இல்லாமா, உங்கள் பேர் எழுதி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை எழுதுங்க. இப்போ நான் வந்து 10 பேரை கலெக்ட் பண்ண சொன்னேன், தொண்டரை, அதாவது ஒன்று சேர்க்க சொன்னேன். 10 பேர் அப்படின்னா நிறையா பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 10 பேர், அதில் 12 பேர் உட்காந்துருந்தாங்க. 12 பேரில் முதல்ல ஒரு ஒவ்வொருத்தரையும் முதல்ல அவங்களோட பேர் எழுதி சொன்னோம். அந்த பேர் எழுதி சொன்னதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னோம், அதையும் எழுதினாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களுடைய பேரை வந்து சரியாக எழுதியிருக்கிறாங்க. வார்த்தைகளில் வந்து ஒரு 3 பேர் தப்பு விட்டுருக்குறாங்க. தப்பு விட்டு தப்பு ரைட்டுங்கிற பிரச்சனை இல்லை, சொன்ன உடனே அவங்க எழுத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய பேர் சொல்ல பேரை ஈஸியாக எழுதுகிறாங்க, சொன்ன வார்த்தையில் ஈஸியாக எழுதுகிறாங்க. அப்படின்னா எழுத்து கூட்டி அவங்களால படிக்கவும் முடியும் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த வார்த்தைகளை ஈஸியாக ஐடென்டிஃபை, அதாவது அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது அதனால் இந்த அறிவொளி இயக்கம் வந்து ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் உள்ள ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நம்புறதுக்கு அதிக சான்றுகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தின் மைய ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தாலும் காமராஜர் மாவட்டத்தை பத்தின பெண்கள் வளர்ச்சியினுடைய என்னுடைய தனி கண்ணோட்டம் என்பது மிக சிறந்ததா இருக்கும். கிராமத்துக்குள்ள வளர்ற பெண்ணு, ஒரு வீடுதான் உலகம், அந்த கிராமம்தான் உலகம்னு இருந்த பெண்ணை இன்னைக்கு மாவட்ட அளவுல கொண்டு வந்து பல்வேறு பயிற்சிகள் கொடுத்து அவர்களை சக்தி உள்ளவர்களாகவும் வலிமை உள்ளவர்களாகவும் எதிர்கால சமுதாயத்தை பற்றி சிந்தித்து தன்னுடைய பிரச்சனையில முடிவெடுக்கக்கூடிய வலிமை உள்ளவர்களாக மாற்றிய இயக்கம் காமராஜர் மாவட்டத்தினுடைய அறிவொளி இயக்கத்தினுடைய சக்தியாக நாங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெண்ணும் எழுச்சியுற்று இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன காரணம், இப்பிரச்சனை வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை உணர்ந்து அதை போராட்ட வடிவில் கூட தெரிவிக்கிறதுக்கு இன்னைக்கு பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. தனியாக நின்று எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியுங்கிற வலிமை உள்ளவர்களை அழக்கி இருக்கிறது இந்த அறிவொளி இயக்கம் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்கிறோம்.